வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துரு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹா R15 V4ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து பேருக்கு தான் 150cc இருக்குது. ஆனால் இதோட காம்படிஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200cc கூட தான் வந்து இது வந்து காம்படிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்க பைக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து இருக்காது. ஆனால் மைலேஜ் இருக்க பைக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸாக வந்து இருக்குது. 150cc பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட யமஹா R15 V4ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ வந்து கூப்பிட்டுலாம். ப்ரோ வாங்க ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என் பேர் தீபக், நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் இந்த பைக் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ப்ரோ? ட்ரீம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து வாங்கின வண்டி என் காசில். இந்த பைக் எடுக்கிறது போனது நீங்கள் வேறு எதாவது பைக் எதாவது பார்த்தீங்களா? ஆ பார்த்துருங்க. இது R15 V3 தான் ஃபஸ்ட்டு எடுக்கலான் இருந்தேன். அப்புறமா எங்கே பார்த்தாலும் எல்லோரும் V3 வச்சுருக்காங்க. சரி அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமேன்ட்டு இப்போ இந்த வருஷம் எடுத்தேன். நீங்கள் வேறு எதுவும் பிராண்டில் எதுவும் பைக் எதுவும் பார்க்கல இப்போ? ஆ பார்த்தேன் நான். இது TVSல RR310 பார்த்தேன். அந்த டைமிங்கில் எனக்கு R15 இருந்ததுனால அது அந்த மைண்டில் அது வண்டியே இல்லை. அதனால் இப்போ இந்த பைக் எடுத்த அப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஃபீலாக இருக்கா எல்லாமே? ஆ பரவாயில்ல. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே. பட்டு கொஞ்சம் வைப்ரேஷன் ப்ராப்ளம் தான் இருக்குது. அது அடுத்த வெர்ஷனில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ? மைலேஜ் 40-45 கிடச்சி. சிட்டி ஹைவே ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு 50 ரெண்டுத்துலேயுமே தான் நான் ஓட்டுவேன் மேக்ஸிமம்மு. ஏன்னா எங்கள் வீடு ஹைவே சைடில் தான் இருக்குது. அதனால் ரெண்டு சைட்லுமே நான் ஓட்ட எனக்கு 50 தருது. அதுக்கப்புறம் வண்டியோட ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது? ஹேண்டிலிங் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப லாங் ஓட்டினா மட்டும்தான் எனக்கு ஷோல்டர் பெயின்லாம் வருது. மற்றபடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின், அதனால் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இதோட பொசிஷன் வந்து நிறைய பேர் வந்து ரிஸ்ட் பெயின் ஷோல்டர் பெயின்லாம் இருக்குன்றாங்க. நீங்கள் அதுமாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? அது Version 3 வந்து ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப் பண்ணியிருக்காங்க ஹேண்டில், அதனால் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராது இங்கே வரைக்கும். அப்புறம் வண்டியோட டாப் ஸ்பீடை பற்றி சொல்லுங்கள். வண்டி வந்து எந்த அளவு டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் போயிருக்கீங்க? டாப் ஸ்பீடா? நான் ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டேன். ஆனால் நான் இது வரைக்கும் போனதுன்னா 145 வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு மேலேயும் வந்து வண்டி அதுக்கு மேலே போகலாம், ஆனால் எனக்கு அந்தளவு க்ரூஸ் பண்ண மனசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு எந்த அளவு இருக்குது? எனக்கு ஓகே தான். ஆனால் பில்லியன் சீட்டு பொறுத்த வரைக்கும் தான் யாராலையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. பிரேக் அடித்தா உடனே இங்கே வந்துடுறாங்க எல்லோரும். என் மேலேயே சாஞ்சிட்டே வர மாதிரி இருக்கா, அதனாலேயே எனக்கு பேக் பெயின் வருது. மற்றபடி இது ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் பசங்களாம் பிரச்சனை இல்லை, ஃபேமிலி கூட்டணு போகிறதுக்கு கஷ்டமானது. ஒரு வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்களா இந்த பில்லியன் கம்ஃபர்ட்னால இந்த வண்டியை எடுத்தீங்க அது மாதிரி ஏதாவது கேள்விகள்? ஃபேமிலியா எல்லாம் திட்டதாக செய்கிறாங்க. வேறு வீட்டு யூஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. வீட்டு யூஸ்னால் நம்ம வேறு வண்டியோட டயர் செட்டப் வந்து எப்படி இருக்குது? அப்புறம் வண்டியோட கார்னரிங்லாம் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் வந்து எந்தளவு இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். கான்ஃபிடென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டயரு கிரிப்னஸும் சரி இதுவும் சரி. நான் பயம் இல்லாமல் கார்னரிங்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயாவது வந்து ஸ்லிப் ஆகிருக்குதா கார்னரிங் பண்ணும்போது அது மாதிரி? ஸ்லிப் ஆனதுலாம் இல்லை, எங்கேயா மண்ணாக இருக்கும்ல அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்லிப் ஆன மாதிரி. அப்புறம் வண்டியோட ஏபிஎஸ்ஸை பற்றி சொல்லுங்கள். ஏபிஎஸ் வந்து எந்தளவு ஒர்க் ஆகுது, பிரேக்கிங் வந்து எந்தளவு கான்ஃபிடென்ஸாக இருக்குது? ஆ நல்லாவே இருக்குது. பிரேக்கிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை. அப்புறம் வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பற்றி தான் வந்து வண்டி வந்ததுலேருந்தே வந்து நிறைய இஷ்யூ வந்து போயிட்டுருக்குது.
ஸோ V3 வந்து டேங்க் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனாங்க. V4 வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கா? அது இல்லாமல் வந்து வேறு எதாவது பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீக்காக தெரியுதா? ஏன்னா அந்த சைட் சீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா உடையுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது. அதுமாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் V3 எடுக்காமல் V4 எடுத்ததுக்கு அது ஒரு ரீசன் தான். ஏன்னா நான் V3 ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துருக்கேன். பார்க்குறப்ப டேங்க் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் நான் V4 எடுத்தேன். அதேமாரி இந்த இடம் வந்து ஒரு வாட்டி ஃப்ரெண்டு ஒரு ஏறி இறங்கும் போது உடஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷோரூமில் கேட்டால் 1500 அவன் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொன்னான். அப்புறமா ஃப்ரெண்டு ஒருத்தர் மோல்டிங் பண்ணால் சரியாயிடும்னு சொன்னாங்க, அதனால் மோல்டிங் பண்ணியிருக்கேன். வேறு இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் உங்களுக்கு எதாவது இஷ்யூ இருக்குதா? வண்டியில் ஃபேரிங்காக இருக்குது ஃபுல்லாக வந்து. ஸோ அதனால் வேறு எதாவது இஷ்யூ இருக்கா? வைப்ரேஷன், அதுக்கப்புறம் சவுண்ட் வர்ற இஷ்யூ, இது மாதிரி ஏதாவது ஃபேரிங்லேருந்து? இல்லை, எனக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி வரைக்கும் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வர்றது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரஸ்ட் இஷ்யூ ரொம்ப நிறையாவே இருக்குது. சைலன்சர்லலாம் கொஞ்சம் ரஸ்ட் ஆகுது. அப்புறம் இதோ இந்த சீட்டுக்கு அடியிலலாம் நிறையா ரஸ்ட் ஆகுது. ரஸ்ட் இஷ்யூ தான் எங்கள் அம்மா. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ப்ரோன்னு நீங்கள் வந்து எதை பார்க்குறீங்க? இந்த வண்டியில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது? இந்த ப்ரோக்காக நான் இந்த வண்டி வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் எதாவது? ப்ரோனா மெயினாக பர்ஃபார்மன்ஸுக்காக வாங்கினேன், தென் மைலேஜ், அது ரெண்டும் போதும் நம்மளுக்கு. வண்டியில் வேறு எதாவது கான் இருக்கா? வண்டியில் இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக நான் வந்து பார்க்குறேன் இந்த வண்டியில் அப்படின்ட்டு. ஏன்னா வண்டி இருந்தால் நிறையா குறைன்னு இருக்கும். இந்த வண்டியில் நீங்கள் எதாவது டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறீங்களா? டிஸ்அட்வான்டேஜ்னால் மெயினாக அதோ இந்த குவாலிட்டி மாற்றினா நல்லாயிருக்கும். மற்றபடி இதெல்லாம் ஓகே தான். பிரேக்கிங், ஃப்ரண்ட்டு பிரேக்கிங் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட். அப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V3 வந்து நமக்கு வந்து சாதா சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UST4 வந்து கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வண்டியில் வந்து எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. எனக்கு அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. நான் ரொம்பலாம் V3 ஓட்டினது கிடையாது. எனக்கு இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வண்டியில் நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா R15 மாடிஃபிகேஷன் தான். நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா வண்டியில் வந்து இது வரைக்கும்? மாடிஃபிகேஷன்னா விண்ட்ஷீல்டு மட்டும் மாற்றினேன். நெக்ஸ்ட்டு இது லிவர் கார்டு போட்டிருந்தேன். லிவர் கார்டு வந்து அது குவாலிட்டி நல்லா இல்லை, அதனால் உடஞ்சிருச்சு. உடஞ்சப்போ என்னாச்சுன்னா இது உள்ளே மாட்டிக்கிச்சது. அது வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் இனிமேல் தான் பண்ணணும். இப்போ தானே வண்டி வாங்கினேன். இந்த விண்ட்ஷீல்டு போட்டுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் விண்ட்ஷீல்டுக்கும் இதுக்கும் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? அந்த விண்டு பிளாஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பிளாக்கில் இது பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஹை ஸ்பீட் போகும்போது டக் பண்ணி ஓட்டும்போது இது ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபுளாக தெரியுதா உங்களுக்கு? அது இது மாதிரி கண்டிப்பாக அது நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகும்போது விண்ட் பிளாஸ்ட் அடிக்கு தான் செய்யும். அந்த டைமிங்கில் நான் லைட்டாக லீன் பண்ணி ஓட்டினா அந்த பக்கமாக தெரியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டேன். அதுக்கப்புறம் வண்டியோட மெயின் இது சர்வீஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது? நீங்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த வண்டிக்கு வந்து? நான் ஒரு 3 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 3 சர்வீஸில் ஃபஸ்ட்டு 2 சர்வீஸு நல்லாவே இருந்துச்சு. 3வது சர்வீஸு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. அது அந்த ஷோரூமில் விட்டனாலையா இல்லை என்னன்னு தெரில, ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு ஒரு சர்வீஸுன்னு விட்டால் எனக்கு 3000 கிட்ட வருது. ஃப்ரீ சர்வீஸே வந்து 3000 கிட்ட வந்து வருதா? ஃப்ரீ சர்வீஸுன்னா அவங்க வந்து வெறுமனே இந்த பார்ட்ஸுக்கெலாம் மட்டும் காசு போடுவாங்க, லேபர் சார்ஜ் மட்டும் போட மாட்டாங்க. அது போடாமலே எனக்கு ஆயில் அதுக்கே வந்துடும். வெறும் நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்க்கு 3000 கிட்ட வந்து வந்து ஒரு 3000னா கரெக்டாக 3000 இல்லை, ஒரு 2000 அந்த சம்திங். நீங்கள் மொத்தம் 3 சர்வீஸ் பண்ணுறீங்க ப்ரோ. ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவு வந்துச்சு? ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். அதாவது அதான் இது லேபர் சார்ஜ் மட்டும் போட மாட்டாங்க, மீதி எல்லாத்துக்குமே காஸ்ட்டு தான். அப்படி பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1600 அந்த மாதிரி வந்தது. அப்படியே செகண்டு தேர்டுலாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா வேலை செய்ய வேண்டியது பிரேக் பேடு மாற்றணும், இன்ஜெக்டர்லாம் க்ளீன் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் ஆகிடுது. நீங்கள் வண்டி வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கீங்க? ஏதாவது லாங் ரைடு ஏதாவது போயிருக்கீங்களா வண்டியில்? அரௌண்டு ஒரு 10,000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டியிருக்கேன். லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறதே லாங் ரைடு மாதிரி தான். இருந்தாலும் தடா ஒரு 1 டைம் போயிருக்கேன் அவ்வளோ.
நீங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து கிராஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து சிட்டி யூஸ் வந்து நிறைய பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஈட்டி இஷ்யூஸ் வந்து எந்தளவு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கா? வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து அந்தளவுக்கு கிடையாது, ஏன்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்கனால அதுவே பாதி பார்த்துக்குது. ரொம்ப க்ரூஸ் பண்ணி ஓட்டினா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும்னு நான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த பைக் வந்து நீங்கள் வாங்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வந்துச்சு? ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா எனக்கு 213 வந்தது. நான் அப்படியே ரெடி கேஷில். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 150 எடுக்கிறது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 2 lakh வந்து கிராஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு 150 சிசி தான் வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து? கண்டிப்பாக ஒர்த்து தான், ஏன்னா அது 155 சிசி மாதிரி இருக்காது பர்ஃபார்மன்ஸ்லாம். வேறு ஏதாவது ஒரு வண்டி நம்ம இப்போ 2 lakhs 150 எடுக்கணுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். யமஹாவை பொறுத்த வரைக்கும் 2 lakhs இது ஒர்த்து. அதுக்கப்புறம் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டி வந்து ஷார்ட் ரைடரு இல்லைன்னா டாலர் ரைடரு இல்லை ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா, இல்லை இவங்களுக்கு தான் செட் ஆகணும்னு இருக்குமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? அது யார் வேணாலும் ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களால பெண்ட் பண்ணி லீன் ஆகி ஓட்ட முடியாது, அதனால் ரைடிங் பொசிஷன் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப லாங்காலாம் எதுவும் ஓட்ட முடியாது. மற்றபடி மீதி எல்லாருமே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு எவ்வளோ ஹைட்டான ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே எதுவுமே அடிப்படாது. மற்றபடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து யாருக்கு வந்து செட் ஆகும்? இப்போது இந்த வண்டி வந்து இவங்க வந்து எடுக்கலாம், இப்போ ஒரு ஃபேமிலி மேனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை ஒரு காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து சூட் ஆகும், அது மாதிரி வந்து இந்த வண்டி எடுக்கணும்னா யார் வந்து எடுக்கலாம், யாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது கன்ஃபார்மு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் அந்தமாரி எல்லோரும் ஓட்டலாம். மற்றபடி அது அவங்க விருப்பம் தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க. ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்துன்றீங்க? ஒரு 2 lakhs பார்த்திங்கன்னா ஒரு 155 சிசி நம்ம எடுக்கிறது வந்து ஒர்த்துன்றீங்க. அதுல்லாமல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த வண்டி வந்து. ஸோ ஷார்ட்டர் ரைட்ஸ்லாம் வந்து செட் ஆகுமா இந்த வண்டி வந்து? செட் ஆகும் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. ஓட்டுறது தானே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அவங்க ஓட்டுறாங்க, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, செட் ஆகும். ஃபைனலாக இந்த பைக் எடுக்கணுன்றவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டிக்கு வந்து வாங்க அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்கிறத உங்கள் தரப்பு கருத்து எதாக இருந்தால்? மெயினாக ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, வாங்கிறதுக்கு முன்னாடியே ரஸ்ட் இருக்கா இல்லையான்னு கரெக்டாக பார்த்து வாங்குங்க. மற்றலாம் வண்டி நல்லா எல்லாமே எல்லா ஃபிட்டிங்ஸும் டைட்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். வேறு எதாவது அதுக்கப்புறம் யமஹா சர்வீஸ் வந்து உங்களுக்கு எந்தளவு இருக்குது? சர்வீஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, நீங்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்களா? சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஷோரூம் பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. ஒரு சில ஷோரூம்லலாம் வந்து நல்லா பண்ணுறாங்க, நல்ல ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சில ஷோரூம்லலாம் கொஞ்சம் ரகடாக இது பண்ணுறாங்க அதெலாம். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும் யமஹா ஷோரூமில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து என்ன? யமஹாவில் இம்ப்ரூவ் பண்ணோன்னா அவங்க வந்து நம்மளோட இதுவே கேட்க மாட்டாங்க, நம்மளோட ஒப்பீனியனே கேட்க மாட்டாங்க. இப்போ ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக ஏதாவது மாற்றணுன்னா அவங்க கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க, அவங்களே மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு அதுக்கு அமௌண்ட் போட்டுறாங்க, அது மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக வந்து நீங்கள் இந்த ரிவ்யூ கொடுத்தது. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நம்ம சேனலில் வந்து வேறு ஏதாவது பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த ரிவ்யூவும் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.